வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஒரு சின்ன குளம் தான், எங்க பார்த்தாலும் சுத்தி முள்ளுச்செடி தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஸ்பாட் மட்டும் தான் அதுல பார்த்தா முள்ளுச்செடி குளம் நுழைஞ்சி வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய மீன்லாம் மாட்டுமான்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இறையா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குள்ளக்கண்ட மீன், கோரா, புராகாசி இந்த மாதிரி மீன்கள் மிக்சடாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குறவ மீன் எல்லாம் இருக்கிறதுலையே நல்லா பெரிய சைஸ் மீனாக கோரா மீனாக பார்த்து எடுத்துட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே பிளான் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக முதல் தூண்டி இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தூண்டில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். தூண்டில் போடுறதுக்கு எப்படியாவது இன்றைக்கி மீனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கோரா மீன் எல்லாம் ரொம்ப சோர்வாயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் பிடிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதோட வேகம் ஸ்பீடாக இருக்குது, எப்படி போகுது, சோர்வாக இருக்கும், ஒன்று ஒன்று அகலமாக இருக்கும், ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது. பா கரெக்டாக போட்டார். நம்ம எங்கே பிளான் பண்ணுமோ அந்த இடத்துல லாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன திட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த மீன் வந்து அடிச்சுது. மீன் அடிச்சிருச்சுங்க, சொல்ற மீன் அடிச்சிருச்சு. இப்பதான் போட்டோம், போட்ட உடனே மீன் அடிச்சிருச்சு. செம்ம சரியான சைஸ்ங்க, துள்ளிக்கிட்டு வருது பாருங்க மீன். சூப்பர் சைஸ் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் மீன் மாட்டிக்கிச்சு, சரியான சைஸுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சைஸ் எல்லாம் மீன் பிடிச்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு மேலேயே இருக்கும் அந்த மீன். மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஆனால் இது வந்து நாட்டு விரால் மீன் தான். இந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி மண் வந்து கலந்து ஒரு மாதிரி செம்மண் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மீனோட கலரும் இப்படி இருக்குது. இந்த மாதிரி தண்ணியிலலாம் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து செத்து போகாது. நாங்கள் பிடிச்ச உடனே ரொம்ப ரஃப்பாக விளையாடும், ரொம்ப மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாகவும் இருக்கும். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எப்படி துள்ளுதுன்னு பாருங்கள், கையிலேயே பிடிக்க முடியல. ஒரு கிலோக்கு மேலேயே தாங்க இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா கேமராவில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ சின்னதாக தெரியுது. ஸோ நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது நல்ல சைஸான மீன் தான். இந்த சைஸில் வந்து ஒரு விரால் மீன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷமாவது கிட்டத்தட்ட ஆகும், 10 மாதத்துலேருந்து 1 வருஷம் மேலேயே ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியும் பெரும்பாலும் காஞ்சி போயிருந்தால் தான் விரால் மீன்கள்லாம் வந்து பெருசாகாமல் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜி இது என்ன ப்ரோ நீங்கள் பிடிக்கிறீங்க மீன் வந்து 1 கிலோ சைஸ்லாம் இருக்குது, நாங்களாம் 3 கிலோ 4 கிலோலாம் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாரு. பா பாம்பு பாருங்கள், ஒரு சார பாம்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். தண்ணியில் நாங்கள் தூண்டில் போட்டதுலேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு, இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போதே இவ்வளோ பெருசாக தெரியுது, சரியான சைஸ். அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே ஒரு தூண்டில் ஒன்று போட்டு வச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துல தான் கரெக்டாக போகுது, என்னாச்சுன்னே தெரியல தூண்டில்.
உழுதிட்டு இருக்கோம். ஸோ அதான் 3 கிலோ 4 கிலோ விரால் மீன்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரியான 3 கிலோ மேலெல்லாம் வளர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாவது அந்த குளம் வத்தாமல் இருக்கணும். நாம் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சைஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் இப்போ பிடிச்சிட்டு இருக்கிற குளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தண்ணி சீசனுக்கு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து பெரும்பாலான குளங்கள்லாம் வத்திருது. இதுவே கேட்ஃபிஷ் சொல்கிறீங்களா, 15 கிலோ 20 கிலோலாம் மீன் பிடிச்சிருக்குறோம். ஸோ பக்கத்து தூண்டியில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தூண்டியில் மீன் அடிச்சிருச்சு போட்டது. கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டார் அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்கறதுக்குள்ள. விரால் மீன் எப்படி வருது பாருங்க, தண்ணியில் ரொம்ப சோர்வாய் வருது. இந்த மீன் என்னன்னு தெரியல, மீன் சைஸுக்கேற்ற வளர்ச்சி இல்லை, கொஞ்சம் ஒல்லியா இருக்கு பாருங்க. தூண்டியலா பா எதிர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ எவ்வளோ பெரிய மீன் அடிச்சது அந்த புள்ளிச்செடி புல்லு கிட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ நாங்கள் போட்டிருக்க தூண்டில தான் அடிச்சிருச்சு போல இருக்கு, உடனே உடனே அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனால் எங்களோட பேட்லக் என்னன்னு தெரியல, பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி இது இறை வந்து சரியாக மாட்டில் விரால் மீனுக்கு, பக்கத்தில் அடிச்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து முள்ளை விழுங்கிட்டதுனால வேறு முள்ளை எடுத்து கட்டுறோம். அதை கட் பண்ணிவிட்டு நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு மீன் தேலி இருக்கு இல்லையா, கேட்ஃபிஷ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனோட ஸோ நிறைய வந்து எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்ஃபிஷ் மீனை வந்து தடை பண்ணதுனால குட்டைகள்லேருந்து வெளியில் வர்றதும் அதை வளர்க்குறதும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சென்னையில் நாங்கள் பிடிக்கிற இடத்துலாம் கேட்ஃபிஷோட ஆட்டம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. உங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேட்ஃபிஷ் மீனோட தொல்லை இன்னும் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை கொஞ்சம் நிறையவே கம்மியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எங்கே போகிறா ஒன்று ரெண்டு மூணு 4, 5, 6 தூண்டில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு நேராக இருக்க கார்னரில் ஒரு தூண்டில் போட்டோம் இல்லைங்களா, அந்த தூண்டில் வந்து மீன் அடித்து ரொம்பவே வலிச்சிட்டு போயிடுச்சு பாருங்கள். முள்ளு செடியில் மாட்டிச்சு, ஏன்னா மீன் வந்து கரெக்டாக அந்த முள்ளுக்குள்ளே தான் வந்து பொதுரில் அடிச்சுது. நல்லா போட்டோன்னு விட்டோம், ஃபுல்லாக போய் மாட்டிச்சு. ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம் இழுத்து பார்க்கறதுக்கு செடியோடு ஏதாவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, மீன் மாட்டி துள்ளினதோட சரி. ஸோ நம்மளோட இன்னைக்கு பேட் லக் போல இருக்கு, இந்த மீன் வந்து வரலை நம்மளுக்கு. அப்படியே தக்கையோட சேர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரே பாதி கட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு மீன் வந்து இந்த ரெண்டு மீன் பிடிச்சோம் இல்லையா, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்க. ஸோ ரெண்டு மீன் நம்மளுக்கு மாட்டிச்சு, ரெண்டு மீன் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த கையில் பெருசாக இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு மேலே இருக்கும். இந்த சின்ன மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. ஸோ அதோட வளர்ச்சி இருந்ததுன்னா, நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேலேயே இருந்திருக்கும். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதே போல் உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே. ஒரு கிலோ இருக்காதா?